வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோனோ ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னன்னா த கலிஃபோர்னியன் ஸ்டைல்ஸ். இது வந்து யார் எழுதியிருக்கானா, மார்க் ட்வைன். சம்மரி பார்க்கலாம். இதில் இருக்கிற நரேட்டருடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணலை, அன்னோன் நரேட்டர் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நரேட்டர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த கலிஃபோர்னியன் ஸ்டைல்ஸில் வந்து அவங்க வந்து கலிஃபோர்னியாவில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அண்ட் கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு ரிவர் பக்கத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதில் நடந்த திங்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக வந்து சம்மரியில் பார்க்கலாம். சம்மரி, அன்னோன் நரேட்டர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கலிஃபோர்னியாவில் ஸ்டானஸ்லா ரிவர் பக்கத்தில் வந்து கோல்ட் மைனிங் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டானஸ்லா ரிவர் பக்கத்தில் வந்து 35 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒன்ஸ் அ பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஸ்டானஸ்லா வந்து ஒரு நல்ல பிளேஸாக வந்துருந்துச்சு. அண்ட் அங்கே இருந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரிச் பீப்புள்ஸாகவுமே வந்திருந்தாங்க. அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ரிச் ஆகிறதுக்கு வந்து ரீசன் என்னென்னா இந்த கோல்டு தான். கோல்டு மைனிங் இருக்கிறதுனால அங்குள்ள பீப்புள்ஸுமே வந்து என்னவாக இருந்தாங்களா, ரிச்சாக இருந்தாங்களா. அண்ட் அங்கே இருக்கிற லோக்கல் டவுன்ஸ்லாம் என்னென்ன இருந்துச்சுன்னா பேங்க், கோர் ஹவுஸ், நியூஸ் பேப்பர், ஃபயர் ஹவுஸ், இதெல்லாமே வந்து அந்த லோக்கல் டவுன்லேயும் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ எவ்வளோ ரிச்சான டவுன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் சடனாக என்ன ஆச்சுன்னா கோல்ட் ரஷ் வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சான். ஸோ எப்படி பர்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னதுமே வந்து கொடுக்கல, கோல்ட் ரஷ் வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த பிளேஸில் வந்து ஈல்டிங் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அது வந்து ரிச்சாக இருந்த ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ் இப்போ வந்து ரொம்ப வந்து டவுன் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், இது வந்து 35 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வந்து அன்னோன் நரேட்டர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம பார்த்தோம் இந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரிச்சாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த கோல்டு மைனிங் தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து கோல்டு மைனிங் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால ரிச் பீப்புளுமே வந்து எக்கனாமிக்கில் வந்து ஃபெயிலியர் வந்து ஃபேஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய நரேட்டர் வந்து ஒரு மேனை பற்றி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அந்த மேன் வந்து ஒரு மிட் 40s வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்த மேன். அண்ட் அந்த மேனுடைய நேம் என்னென்னா ஹென்ட்ரி. அவர் வந்து ஒரு காட்டேஜ் கீப்பராக வந்து இருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து இருந்த பிளேஸில் வந்து கார்டன் எல்லாமே வந்து இருக்குதாமா, அந்த கார்டனில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அவர் வந்து எஸ்பெஷலி அந்த பர்சன் வந்து ஹென்ட்ரின்னு சொல்கிற பர்சன் வந்து கார்டனை வந்து லவ் பண்ணுற பர்சன். ஸோ அவரும் வந்து ஒரு இப்போ ஒரு காட்டேஜ் கீப்பராக இருக்கிற பிளேஸ்லேயுமே வந்து கார்டன் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ப்ரௌடாக வந்து நம்மளுடைய நரேட்டர்கிட்ட வந்து ஹென்ட்ரி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஹென்ட்ரி வந்து வாழ்ந்துட்டுருக்கிற காட்டேஜ் வந்து வேறு காட்டேஜை மாதிரி வந்து கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காட்டேஜ். அண்ட் ஹென்ட்ரி வந்து நம்மளுடைய நரேட்டரை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளாடி அந்த காட்டேஜுக்கு உள்ளாடி வந்து இன்வைட் பண்ணுறாரு. நரேட்டருமே என்ன செய்கிறாங்க, ஹென்ட்ரிக்கு வீட்டுக்குள்ளாடி வந்து போகிறாங்க. காட்டேஜுக்குள்ளாடி போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபர்னிஷ்ட் அண்ட் அங்கே இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் பார்த்ததுமே வந்து நரேட்டர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அண்டு ஹென்ட்ரி இப்போ வந்து அவருடைய 19 இயர்ஸ் ஓல்டு ஒய்ஃபை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த கேபின் எல்லாமே அப்படின்ட்டு. அண்ட் இப்போ அவங்க வந்து ப்ரெசண்ட்டாக அங்கே இல்லை, அவங்க வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டை வந்து விசிட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. வந்து 40 miles வேல வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, அங்கே வந்து விசிட் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரி வந்து நம்மளுடைய நரேட்டர்கிட்ட வந்து சொல்லுறாங்க. அண்ட் 3 days ஆஃப்டர் அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நரேட்டர் வந்து ஹென்ட்ரியுடைய வீட்டில் இருக்கிற டே என்ன டே அப்படின்னா வெனஸ்டே. அண்ட் நரேட்டர் வந்து ஸ்டானிஸ்லாவிலேருந்து என்றைக்கு லீவ் ஆகணும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் 9 o'clock முன்னாடி வந்து இந்த ஸ்டெயின்ஸ்லாவிலேருந்து லெஃப்ட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நைட் அந்த வெனஸ்டே நைட் ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய நரேட்டர் வந்து ஹென்ட்ரி கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஒய்ஃபையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம நேரமே பார்த்தோம், நம்மளுடைய நரேட்டர் வந்து வெனஸ்டேல இருந்து சாட்டர்டே வர அங்கே ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து இனி ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அது வந்து யாருன்னா டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. யாருடைய வீட்டுக்கு, ஹென்ட்ரியுடைய வீட்டுக்கு. அண்ட் அங்கே வந்து ஹென்ட்ரியுடைய ஒய்ஃபை பற்றி வந்து சொல்லுறாங்க.
சாரி, அவங்க வந்து டாம் வந்து சொல்லலை, ஹென்ரியுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து ஹென்ரி கிட்ட வந்து அவருடைய ஒய்ஃபை பற்றி கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஹென்ரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய ஒய்ஃப் எழுதி வச்சுருந்த ஒரு லெட்ரு எடுத்து டாம் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இதை நீ வந்து ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து கொடுக்குறாரு. ஸோ டாம் வந்து அதை ரீட் பண்ண ஆரம்பித்ததுமே அவருக்கு வந்து கண்ணில் இருந்தெல்லாம் கண்ணீராக வருது. ஸோ அதில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னு உள்ளது நமக்கு வந்து சொல்லலை. நெக்ஸ்ட்டு ஹென்ரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, சாட்டர்டே வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் வந்துருவாங்க அவருடைய ஒய்ஃப் அப்படின்ட்டு. ஸோ டாம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓகே அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து இனிவரி கேரக்டர் வந்து வராங்க. அது வந்து யாருன்னா ஜோ. ஜோ இப்போ வந்து ஹென்ரியுடைய காட்டேஜுக்கு வந்து அரைவ் ஆயிட்டாங்க. ஹென்ரியுடைய ஒய்ஃப் வந்து 9:00 வந்து சாட்டர்டே 9:00 வந்து ரீச் ஆகுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்து. ஸோ இப்போ வந்து சாட்டர்டே ஆயாச்சு, அண்ட் சாட்டர்டே டைமும் ஆயாச்சு. டைம் ஆனதுக்கப்புறமே அவங்க வந்து வரல. ஸோ இப்போ ஹென்ரி வந்து நல்லா சேடாக வந்து இருக்கிறாரு, என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்க இன்னும் ரிட்டர்ன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து யார் வரா, சார்லி அங்கே வந்து வராரு. சார்லி அங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து வருத்தப்படாத, கண்டிப்பாக உன்னை ஒய்ஃப் வந்து வருவாங்க, டிலே ஆகி தான் அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு வந்து சார்லி வந்து ஹென்ரிகிட்ட வந்து சொல்கிறாங்க. ஹென்ரியுடைய ஒய்ஃபை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடு எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே வந்து நிறைய மென்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து மியூசிக் வந்து போடுறாங்க. அண்ட் ஃபியூ மென்ஸ் வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க, ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறாங்க, அந்த ஒய்ஃப் வந்து சேஃபாக வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மைனர், ஸோ அவருடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணலை, ஒரு மைனர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹாஃப் அன் ஹவரில் வந்து என்ன செஞ்சுருவாங்க, ஹென்ரியுடைய ஒய்ஃப் வந்து ரீச் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஜோ வந்து நரேட்டர் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்தியாவில் வந்து இருந்தவங்க, 19 இயர்ஸ் ஏகோ வந்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இங்க மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க. ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், ஜோ வந்து நரேட்டர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹென்ரியுடைய ஒய்ஃப் வந்து இந்தியாவில் இருந்து 19 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்னையிலேருந்தே வந்து ஹென்ரி வந்து டெய்லி என்னது இதை பற்றி ஃபீல் பண்ணி சேடாகியே வந்து இருக்கிறாரு அப்படின்னு உள்ள விஷயத்தையுமே வந்து எண்ட் ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 3 நாளைக்கு முன்னாடியே வந்து ஹென்ரியுடைய காட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. எதுக்கு, அவருடைய ஒய்ஃபை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து என் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரீச் ஆனாங்களா இல்லையான்னு இது வந்து நமக்கு கொடுக்கல. இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து எப்படி என் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க, ஸ்டில் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹென்ரிஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி வந்து என் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னு காமெண்ட் பண்ணுங்கள், லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.